ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் நெற்றியா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம நெற்றியா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, 27 நட்சத்திரங்களில் எந்தெந்த நட்சத்திரம் எந்த ஆலயம் போகணுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நட்சத்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஸ்தலம் காத்திர சுந்தரேஸ்வரர் ஆலயம். இது எங்கே இருக்குன்னா, கஞ்சா நகரம். இங்கே இருக்க அம்பாள் துங்கபால ஸ்தானாம்பிகை. மாவட்டம் நாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் இருக்க நாகப்பட்டினம் மாவட்டம். தல சிறப்பு என்னென்னா, சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. 63 நாயன்மார்களில் மானகஞ்சார நாயனார் இத்தலத்தில் தான் அவதாரம் பெற்றதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை பெண்கள் 6 பேருமே இங்கு அவதாரம் பெற்றதாக கூறப்படுகிறது. கோவில் பிரகாரத்தில் எந்தெந்த சாமி இருக்காங்கன்னு பார்க்கலாம். இது பெரிய கோயில், அதுக்குள்ளே வந்து ஒரு சுவாமிக்குமே தனித்தனி பிரகாரம் இருக்குது. செல்வ விநாயகர் இருக்கார் ஃபஸ்ட்டு, அடுத்தது நர்த்தன விநாயகர், சுப்பிரமணியர் வந்து வள்ளி தெய்வானையோட இருக்கார், துர்கை, பிரம்மா, சண்டிகேஸ்வரர், மேதா, தட்சிணாமூர்த்தி, நந்தி, நவகிரக சன்னதிகள் இங்கே இருக்குது. மூலஸ்தான விமானத்தின் மேலே சட்டநாதருக்குன்னு தனி சன்னதியும் இருக்குங்க. இங்கே மக்கள் பெரும்பாலும் என்ன பிரார்த்தனைக்கு வராங்கன்னு பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்களுக்காகவும், திருமண தடை உள்ள பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டி வர பெண்கள், அப்புறம் சொத்து தகராறு, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்றதுக்கு, இந்த மாதிரி பல்வேறு பிரார்த்தனைகள் இங்கே வந்தால் சரியாகணுன்றது ஒரு ஐதீகம். அப்புறம் நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா, தங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக இத்தலத்துக்கு வந்த பெண்கள் சுமங்கலி பூஜை செய்கிறது முறையாக வச்சுருக்காங்க. அப்படி பண்ணாங்கன்னா விரைவில் திருமணம் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை அப்படி தான் நடந்துட்டும் வந்துட்டுருக்கு. தலப்பெருமையை பற்றி பார்க்கலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் கார்த்திகை நட்சத்திர அன்னைக்கோ, அப்படி இல்லைன்னா பிரதோஷ நாட்களிலோ, இது ஏதாவது ஒரு 2 நாளில் 1 நாள் இங்கே வந்து கோயிலில் தீபமேற்றி வழிபாடு செய்தால் வாழ்க்கை வளம் பெறும் என்பது நம்பிக்கை. அம்பாளோட கையில் இருக்க கிளியை பற்றி பார்க்கலாம். இதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். வேதம் ஓதும் கிளி. மதுரை மீனாட்சி அம்மன் போலவே இங்கே இருக்க துங்கபால ஸ்தானாம்பிகை அம்பாள் கையிலையும் கிளி இருக்குங்க. இதற்கு வேதாமிர்த் கீரம் என்ற பெயர். மற்ற கரங்களில் நீலோத்பவ மலர், சங்கு, சக்கரம் வைத்திருக்கிறாங்க அம்பாள். அந்த இன்னொரு கரத்தில் அந்த கிளி இருக்கு இல்லையா, அந்த கிளி வந்து சிவனே வேத சக்தியாக கிளி வடிவில் அம்மனின் இடத்து தோளில் அமர்ந்திருப்பது சிறப்பு இங்கே. இது வேதமோதும் கிளியாகும். எப்போவுமே அம்பாள்கிட்ட ஏதாவது வந்து சிவபெருமான் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். நம்ம வந்து பக்தர்கள் போயிட்டு என்ன பிரார்த்தனை கோரிக்கைகள் வைக்கிறோமோ அதை வந்து சிவன் அம்பாள்கிட்ட காதில் ஓதிக்கிட்டே இருப்பார். அதனால தான் வேதம் ஓதும் கிளின்னு பெயர் வந்திருக்கு. அதை அம்பாள் உடனே வந்து நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு ஐதீகம். இந்த இத்தல அம்மனை வியாசரும் சுகபிரம்ம மகரிஷியும் வழிபாடு செய்துள்ளனர். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது கார்த்திகை நட்சத்திர நாள் இந்த ஏதோ ஒரு நாளில் இந்த கிளியை தரிசனம் செஞ்சாங்கன்னா அவங்களோட திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையும்ன்றது ஒரு நம்பிக்கை. திருமணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்களோட லைஃப் இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். அப்படி ஆகாதவங்களாக இருந்தால் சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும். மூலஸ்தான விமானத்தின் மேலே சட்டநாதருக்குன்னு தனி சன்னதி இருக்குது. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு சட்டநாதருக்கு சிறப்பு வழிபாடும் செய்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்றுன்னா, லேடிஸ் வந்து யாரும் அங்கே வந்து அவ்வளோவா போகிற மாதிரி தெரியல. நான் கேட்டதுக்கு அப்படி தான் சொன்னாங்க. ஜென்ஸ் மட்டும் போயிட்டு சட்டநாதரை தரிசிச்சுட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு தல வரலாறு பற்றி பார்ப்போம். பத்மாசுரன், சிங்கமுகன் உள்ளிட்ட அசுரர்களால் பாதிக்கப்பட்ட முனிவர்கள் தேவர்களும் தங்களை காப்பாற்றும்படி பார்வதி அம்பாள்கிட்ட தேவிக்கிட்ட முறையிட்டிருக்காங்க. இவர்களது குறை போக்க பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவனை வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் அப்போது காத்திர ஜோதி நெருப்பு வடிவம் யோகம் பூண்டு தவம் செய்து கொண்டிருந்திருக்காரு. அம்மனின் வேண்டுதலால் தவம் கலைந்த சிவன் காத்திர சுந்தரேஸ்வரர், அதாவது கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்னும் பெயர் கொண்டு தன் நெற்றி கண்ணை திறந்திருக்காரு. அதிலிருந்து 6 ஜோதிகளாக புறப்பட்ட தீப்பொறிகள்,
ஒன்றிணைந்து கார்த்திகேயன் நம்ம முருகப்பெருமான் அவதரிச்சிருக்காரு. முருகன் பிறக்க காரணமானதும் இத்தலம்தான். இந்த தலத்தில் தான் முருகப்பெருமான் அவதாரம் பெற்றிருக்காரு. சிவபெருமான் கிட்டேருந்து வந்த 6 தீபபுரிகள் கஞ்சன பிரகாசம் தோன்றியதால் இவ்வூர் கஞ்சன நகரம் என்று பெயர் பெற்றிருக்கு. காலப்போக்கில் கஞ்சன நகரம் என்னாச்சுன்னா கஞ்சா நகரம்னு ஆயிருக்கு. கஞ்சா அப்படின்றதுக்கு பொருள் பொன். ஸோ பொன் நகரம் அப்படின்றது பொருள். தான் தோன்ற காரணமாக இருந்த இத்தல இறைவனை, அதாவது முருகப்பெருமான் இத்தலத்தில் தான் தோன்றியிருக்கார் இல்லையா, அதனால் தினமும் வந்து அப்பாவையும் அம்மாவையும் சிவபெருமானையும் அம்பாளையும் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறதா ஐதீகம் இருக்குது. எனவே இந்த தலம் கார்த்திகை நட்சத்திரக்குரியவர்களுக்கான தலமாக அமைஞ்சிருக்கு. கார்த்திகா சுந்தரேஸ்வரர் என்றால் 6 வித ஜோதிகளை உருவாக்கும் சக்தி படைத்தவர் என்பது பொருள். சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அதிசயத்தின் அடிப்படையில் சிவபெருமான் இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் பாலிப்பது முக்கிய சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னது அதுதான். அது மட்டும் இல்லாமல் சரிங்க, இப்போ யார் யாரெல்லாம் கார்த்திகை நட்சத்திரமும் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லைன்னா ஜாதக ரீதியாக வந்து தோஷங்கள் இருக்கலாம், நம்ம என்ன பண்ணுறது என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்போம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த காதர சுந்தரேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு அபிஷேகம் கொடுங்க, அப்படி இல்லைன்னா அம்பாளுக்கும் சிவனுக்கும் மாலை வாங்கி கொடுங்க, அப்படி இல்லைன்னா அர்ச்சனை, அதுவும் முடியாதவங்க அர்ச்சனை கூட பண்ணிட்டு வாங்க, நம்ம இஷ்டம்தான். கடவுள் வந்து நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்காக தான் கடவுள் இருக்கார், அதனால் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு வாங்க. ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு வாங்க. ஒரு 50 ml பசு நெய், பியூரான பசு நெய் வாங்கிக்கோங்க. மண் அகல் வாங்கிக்கோங்க. இப்போலாம் வந்து அகல் வந்து டிசைன்லலாம் வருது, பீங்கான்லாம் அதெல்லாம் வாங்காதீங்க. நார்மலான டிசைனே இல்லாத மண்ணகல் வாங்கிக்கோங்க. சிவனையும் அம்பாலையும் மனசார நினச்சிட்டு நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் சரி, மாலை வாங்கி சாத்தினாலும் சரி, புது வஸ்திரம் அம்பாளுக்கும் சிவனுக்கும் வாங்கி சாத்திட்டு வந்தாலும் சரி, இல்லை கோவிலை மட்டும் நீங்கள் ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வந்தாலும் சரி, கடவுள் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பார் நம்மளை. நீங்கள் ஏற்றிக்கிட்டு மனசு ஃபுல்லாக சந்தோஷத்தோடு வீடு திரும்புங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். சதா சிவலி.